Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் சிக்கன் கஃப்தா. இது ஒரு அரபு நாட்டு டிஷ். ஸோ இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது ஹப்தா பண்ணுறது எப்படின்னா, மிஷினில் தான் எல்லோரும் பண்ணுவாங்க. அந்த சிக்கனுடைய கீமா அரைச்சி பண்ணுறது, அதை நம்ம வீட்டில் அந்த கீமா மிஷின் இல்லாமையே வீட்டில் எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வாங்க, ஹப்தாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கார்லிக், அடுத்து பார்சலி, அடுத்து மசாலாஸ், குமின் பவுடர், சால்ட், பிளாக் பெப்பர், கரம் மசாலா, கஸ்கவன சீஸ். இந்த சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கிறங்க. சீஸ் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போன்லெஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பிளண்டரில் போட்டு வெஜிடபிள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கீமா மாதிரி நம்ம உள்ள ஜூஸ் பிளண்டர்லேயே பண்ணலாம். அவ்வளோதாங்க, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் குமின் பவுடர், அடுத்து கரம் மசாலா, அடுத்து காஷ்மீரி சில்லி. இப்போ இந்த மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அவுட் சைட்லேயே இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட வேண்டியதான் அந்த இது அப்சர்வ் பண்ணுற வர. அடுத்து கஸ்கவன சீஸ், பிளாக் பெப்பர், அவ்வளோதான். நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகும்போது அந்த சீஸ் மெல்ட் ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ சீஸ் அரபியில் சொல்கிறது ஹப்தானாவே அந்த கொலக்கட்டை மாதிரி இருக்கிறது தான் ஹப்தா. இந்த மாதிரி ஒரே கஃப்தாவில் நம்ம அந்த ஒரே போர்ஷனில் அந்த நம்மளுடைய 4 ஃபிங்கரும் அதில் இருக்கணும், அந்த அச்சு மாதிரி. அப்படி இருந்தால் தான் அது ஹப்தான்னு சொல்லுவோம். ஸோ இதை கிரில்ல போட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் கிரில் இல்லாதனால நம்ம தோசை தவாலே ஆட் பண்ணி எடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிரில்லுடைய டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ நீங்கள் சீஸ் பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு புது வகையான சிக்கன் தான் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று ஒன்று அந்த கரெக்டான போர்ஷன் கிடைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறோங்க லைனாக. அதுக்கப்புறம் நம்ம தோசை தவிர ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறோங்க. ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாகவே குழம்புலாம் வைக்க தேவையில்லை, இது அப்படியே சாப்பிடலாம். அதோட ப்ரெட்டு இல்லை ரைஸில் கூட நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த நீங்கள் தோசை தவாலில் போடும்போது இந்த 4 ஃபிங்கரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த லைன் வர்றதுக்கு. ஸோ அதே மாதிரி குக் ஆகும்போதும் அந்த பிளாக் பிடிக்காது. அந்த லைன் இருந்துச்சுன்னா அந்த தோசை தவாலில் உள்ள பிளாக் இருக்காது, நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நான் சீஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அந்த கஃப்தா உடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸிலியாகவே அதை டர்ன் பண்ணி அடுத்த சைடும் போடலாம், நல்லா ரோஸ்ட் ஆகிற வர. சீஸ் போட்டிருக்கிறதுனால அந்த ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை ஃபீல் பண்ணி பாருங்கள். கஸ்கவனை சீஸ் ரொம்ப ஹெல்த்தி வேறு. அவ்வளோதான், ஒன் சைடு குக் ஆயிடுச்சு. நான் அதுக்கு அடுத்த சைடு டர்ன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஸ்லோலியாக பண்ணினாவே ஈஸியாக இருக்கும், உடையாது. பாருங்கள், கஃப்தா ரெடி. ஸோ நல்ல ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கும் பார்சலி ஆட் பண்ணுறதுனால. அவ்வளோதாங்க, சிக்கன் கஃப்தா ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.